மொடராக்களை குபுக்கு வண்ண வெள்ளச்சக்கடை தோட்டத்தில் 150 வீடுகளை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. இந்திய அரசின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இந்த நிகழ்வில் மலைநாட்டு புதிய கிராமங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரம், சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் ரஞ்சித் மாத்தும பாண்டாரம் மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகள் தரஞ்சித் சிங் சாந்து ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்தியா கொடுத்த 4000 வீடு வந்து 12வது வருஷம் கொடுத்தது. 4 வருஷம் இருந்தாச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்த பிறகு முதல் கட்டமாக 1500 வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டி இன்றைக்கு டன்சன் தோட்டத்தில் புன்வெளியாவில் திறப்பலாக வச்சுருக்கோம். நான் வந்த பிறகு நான் இந்தியா தோட்டத்தோட கதைச்சி எங்கெங்கே மலை மக்கள் வாழ்கிறாங்களோ அங்கே எல்லாம் வீடுகளை போடணும் சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் அவங்களும் ஒப்புதல் கொடுத்து இன்றைக்கி ஒன்றாக கடைக்கு 150 வீடு அடிக்கல் நாட்டுறது இன்றைக்கி இந்தியா தோட்டம் வந்திருக்காங்க. இங்கே உள்ள மக்கள் அனைவருக்கும்